அனைவருக்கும் வணக்கம். எங்களோட பண்ணலில் எந்த நிகழ்வுகள் ஏற்பட்டாலும் அதை நேர்களுக்காக அப்பப்போ காமிச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம அதாவது நம்ம லேண்டில் நம்ம நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை விவசாயம் பண்ணியிருக்கோம். இந்த வேர்க்கடலையோட என்னென்ன ஊடு பயிராக பயிர் பண்ணியிருக்கோம் நிறைய பேருக்கு காமிச்சிருப்பேன். அதான் ஒரு வேளை தான் எனக்கு மூன்று வகையில் வருமானம் தருது. அது எப்படி எந்தெந்த வகையில் வருமானம் சொல்லி இந்த வீடியோ தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து பிரதான பயிராக பார்த்தீங்கன்னா, இதில் என்ன பிரதான பயிர்னு பார்த்தீங்கன்னா முருங்கை தாங்க. முருங்கைங்கிறது 6 மாதத்துக்கு அப்புறம் தான் காய்ப்புக்கே வரும். இந்த முருங்கை வந்து நாட்டு முருங்கை சொல்ல மாட்டாங்க, அதான் இந்த குடிமுருங்கன்னு சொல்லுவாங்களே. 6 மாதம் பயிராக இருக்கும், 6 மாதம் வெட்டி திரும்ப போட்டுருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் முடி நடவு பண்ணணும். அதை நான் 6 மாதம் முடி நடவு பண்ணால் தான் 6 மாதத்துக்கு அப்புறம் காய்ப்பு வரும். இப்போ வந்து இதை நம்ம வந்து பிரதான பயிராக நம்ம பயிர் பண்ணுறோம். எப்போதுமே இதை பிரதான பயிராக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த செடி வளர்கிறதுக்கு, அதாவது திரும்ப அதாவது விதையிட்டு இந்த விதையிலேருந்து வளர்ந்து வர்றதுக்கு கிட்டத்தட்ட 3 மாதம் மேலே ஆகுங்க ஒரு செடியாக வளர்கிறதுக்கு. இப்போ சுருக்கமாக சொல்ல போனாக்கா, அது லாஸ்ட் இருக்குது பாருங்கள், அந்த கரும்பு ஓரில் இருக்கிற செடி மாதிரி வளரணுன்னாக்கா கிட்டத்தட்ட அது 3 to 4 மாதம் வரைக்கும் செடியை எடுத்துக்கும். மினிமம் 3 மாதம் ஆகும். சரி, அந்த 3 மாதம் வரைக்கும் லேண்டு சும்மாவே இருக்கக்கூட, செடி வளர்க்கறது ஒரு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு நம்ம அதாவது இந்த முருங்கை வந்து பார்த்தீங்கன்னா 8 கட்டு மினிமம் 8 கட்டு போடுவாங்க. சில பேர் 6 கார் போடுவாங்க. 6 கார் போட்டிங்கன்னா அவ்வளோதான் இப்போ ஒரு சாத்தியப்படாது. அது 8 கட்டு போட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம 8 கட்டுக்கு போட்டுருவோம். பாக்கி இடம் வந்து 8 கட்டு போக சும்மா கிடக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம அதுக்கு பாத்தி மாதிரி கட்டிடுறோம். பாத்தி மாதிரி கட்டி நம்ம அதாவது ஏறு மாடு வச்சு போட்டாலும் சரிங்க, அதுக்கு மிஷினரிஸ் நாங்கள் மிஷினரி வச்சுருக்கோம். மிஷினு அந்த மிஷின் மூலமாக தான் போட்டோம். இந்த மிஷின் மூலமாக தான் நம்ம இப்படி கல்லை போட்டோம். இப்படி கல்லையை போட்டுட்டோம். 2 கல்லையை போட்டு முடித்த உடனே இது ஓரில் வந்து கொஞ்சம் இடம் ஒதுங்கும். அந்த இடத்துல என்னடா பண்ணான்னு பார்த்தா, நம்ம அப்படியே உளுந்து சாகுபடி பண்ணிட்டோம். இதை எப்படி எப்படி என்ன எப்படி வருமானம்னு பார்த்தினாக்கா, நமக்கு அதாவது கடலை வந்து பார்த்தினாக்கா மினிமம் 90 to 120 கல்லைகளை பொறுத்து, 90 to 104 பொறுத்து வருமானம் வரக்கூடிய கடலை வேர்க்கடலேருந்து நமக்கு வருமானம் கிடைக்கும். அடுத்தபடி பார்த்தா இந்த உளும்ப, இந்த உளுந்தும் அப்படி தாங்க. இந்த உளுந்தும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுவும் 120 நாளில் வரக்கூடியதான். இந்த உளுந்து இது வந்து நாங்கள் போட்டிருந்து 90 நாளில் வரக்கூடிய உளுந்து. இந்த வம்பன் எட்டு சொல்லுவாங்க, அது மட்டும்தான் 120 நாள் நினைக்கிறேன். இது வந்து 90 நாளில் வரக்கூடிய உளுந்து. இது வந்து இந்த விதை வந்து நமக்கு வந்து நம்முடைய தாத்தா கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஓசியில் கிடச்ச உளுந்து தான். இது நம்ம வந்து ஏதாவது போய் எங்கேயும் வாங்கிட்டு வரல. இது நம்ம ஏற்கனவே இருந்த உளுந்து, அப்படியே நம்ம விதை உளுந்துக்கு பயன்படுத்திக்கிட்டோம். சரிங்களா, இப்போ வந்து நம்ம அந்த கல்லை வந்து பார்த்தோன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோன்னா, சில பேர் வந்து 40 மூட்டைலேருந்து 50 மூட்டை வரைக்கும் அடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நமக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு ஏக்கருக்கு வந்து 35 to 40 மூட்டை கிடைச்சா சந்தோஷம். அப்படிங்கிறப்ப ஒரு மூட்டை சராசரியாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2500 to 3000க்குள்ளே போகுங்க. ஒரு மூட்டைங்கிறது 50 கிலோ மூட்டைங்க, 2500 to 3000 வரைக்கும் போகுங்க. அப்படிங்கிறப்ப இதில் நமக்கு ஒரு வருமானம் கிடச்சிக்குது. சரிங்களா, அதை கல்லையில் ஒரு வருமானம். கல்லையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரே வேலை தான் நம்ம செய்கிறோம். கல்லையில் ஒரு வருமானம் கிடச்சிக்கிச்சு. உளுந்து வந்து நம்ம வீட்டு தேவைக்கு தான் பயன்படுது. பெருசாக வருமானம் கிடைக்குன்னு சொல்ல முடியாது. அதாவது பெரிய குடும்பமாக இருந்தால் வீட்டு தேவைக்கு, சின்ன குடும்பம் 4 பேர் 3 பேர் அப்படின்னாக்க அந்த வந்து அந்த இந்த உளுந்து வந்து நம்ம வீட்டு தேவை பயன்படுத்தி பாய்க்கலாம், விற்றுக்கலாம், விற்பனைக்கு பண்ணிக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் உளுந்து எல்லாம் காய்ப்பு வந்துருச்சு எல்லாம். இது போட்டுக்கிட்ட 2 மாதம் மேலே ஆச்சு, 3 மாதம் வைக்க ஆக போகுது. மிஞ்சி போனால் நான் 20 நாள் அதிகபட்சம் 30 நாளில் எல்லாமே, அதாவது கல்லையும் உளுந்தும் விளைச்சலுக்கு வந்துடும். அதை அறுவடைக்கு வந்துடும் நமக்கு 2 ஃபஸ்ட்டு நம்ம கல்லையில் ஃபஸ்ட்டு நம்ம வருமானம் பார்க்குறது உளுந்தில், செகண்டு வருமானம் பார்க்குறது நிலக்கடையில். இப்போ அடுத்த திரும்ப வேர்க்கடலையும் எடுத்தாச்சு, திரும்ப உளுந்தும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இடையில உள்ள புல் களைகள்லாம் கொத்தி எடுத்துட்டு, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருங்கை செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஒரு தனியாக வாய்க்கா மாதிரி விட்டு போடனாலும் போடலாம், அல்லது பாத்தியிலே விட்டிங்கன்னா தண்ணி விரயமாகும். நீங்கள் இதுமாரி பாத்தி மாதிரி கட்டி, அதாவது அந்த முருங்கை செடிக்கு மட்டும் தண்ணி போகிற மாதிரி போட்டுக்கிட்டிங்கனாக்கா தண்ணி விரயமாகாது நமக்கு. ஏன்னா இப்போ வந்து தண்ணி தானே பெரும் பிரச்சனை இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம தண்ணியை வேஸ்ட் ஆக்காமல் பயிர் பண்ணால் அப்படியும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணிட்டோம்னா நமக்கு 3 வகையில் வருமானம் கிடைக்குது. தெளிவாக பார்த்துக்கலாம் நம்ம. அதான் நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரே 1 ஏக்கர்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு நம்மக்கிட்ட 1 ஏக்கர் இடம் இருக்குது, இல்லை நம்மக்கிட்ட 5 ஏக்கர் இருக்குது. நான் பொதுவான உதாரணம் சொல்லுவேன். 1 ஏக்கரில் அதாவது இதில் நமக்கு ஒரு பயிரை மட்டும் நம்பி இருந்தால் கண்டிப்பாக நஷ்டம் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விவசாயங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் விவசாய தொழிலும் நஷ்டம் அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் ஒரு கண்ணோட்டம் இருந்துக்கிட்டு இருக்குது இன்ன வரைக்குமே. அந்த கண்ணோட்டத்தை உடைச்சேரின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு பயிரை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது. அதே மாதிரி பயிர் மட்டும் இல்லாமல்
திரும்ப நம்ம பண்ணையில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆடு மாடு கோழி மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணையாக ப்ளஸ் விவசாயம் இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அந்த பண்ணை தொழில் கண்டிப்பாக நஷ்டம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இப்போ நம்ம பண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம விவசாயம் பண்ணுறோம், விவசாயம் பண்ணுறது எப்படி பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாகவே காமிச்சிட்ருக்கேன். ஒரு இருக்கக்கூடிய இடத்துல வந்து முருங்கை மட்டும் பண்ணாமல் திரும்ப அதில் பார்த்தீங்கன்னா நிலக்கடலை போட்டிருக்கோம், உளுந்து போட்டிருக்கிறோம். இப்படிங்கிறப்ப நமக்கு இன்னும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் நம்ம பாட்டுக்கு ஒன் பை ஒன்னாக வருமானம் வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் செலவுன்னு பார்க்க வரும்போது ஒரே ஒரு செலவு தாங்க. என்ன இதுக்குன்னு தனியாக நம்ம முருங்கைக்கும் தனியாக நம்ம தண்ணி பாய்க்க போகிறதில்ல, அதே மாதிரி உளுந்துக்கும் தனியாக தண்ணி பாய்ச்ச போகிறதில்லைங்க, அதே மாதிரி நிலக்கடலையும் தனியாக தண்ணி பாய்ச்சதில்ல. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே வேலை தான் செய்கிறோம். ஆனால் வருமானம் மூன்று மடங்காக நமக்கு கிடைக்குது. அப்படிங்கிறப்ப ஒரு கால் நமக்கு வேர்க்கடலை அந்த நிலக்கடலை வந்து உற்பத்தி அதிகமாகிடுச்சு, விலை சரியாக விற்கலை அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து முருங்கை கண்டிப்பாக தூக்கி விடுங்க. இல்லை முருங்கை உற்பத்தி அதிகமாகிடுச்சு நமக்கு அதில் விளையல அப்படிங்கிறப்ப நமக்கு நிலக்கடலை கண்டிப்பாக தூக்கி விடும். ஸோ நமக்கு எதுலேயாவது ஒரு பக்கம் நமக்கு வருமானம் தோற்றும் அப்படிங்கிறப்ப நமக்கு விவசாய தொழில் நஷ்டம் வராமல் நம்ம பார்த்துக்க முடியுங்க. ஏன்னா வேலைகள் ஒன்று, செலவும் ஒன்று தான். ஏன்னா இதுக்குன்னு தனியாக செலவு இல்லை, தனி இதுக்கு தனியாக உர செலவோ திரும்ப மருந்தடிக்கிற செலவோ திரும்ப ஒரு களை வெட்டுறது களை எடுக்கிறதுனா செலவோ எதுக்குமே தனியாக செலவு பண்ண போகிறதுங்க. எல்லாத்துக்கும் ஒரே செலவாக தான் நம்ம பண்ண போகிறோம். அப்படிங்கிறப்ப ஒரு செலவில் நம்ம எவ்வளோ நம்ம குறுக்கி அதில் வருமானத்தை எப்படி பெருக்க முடியும்னா நம்ம யோசிக்கணும். நான் உதாரணம் சொல்கிறேன், நான் உதாரணத்துக்கு சொல்லியிருக்கிறேங்க. அதாவது உங்கள் இடத்துல நீங்கள் என்ன பயிர் பண்ணுறீங்களோ அதில் ஊடு பயிர் என்ன பண்ண முடியும், அந்த ஊடு பயிர் பண்ணி ஊடு பயிரில் நம்ம என்ன மேற்கொண்டு வருமானத்தை எடுக்க முடியும், இப்படி தாங்க நான் யோசனை பண்ணிகிட்ருக்கிறோம். இல்லை நம்ம பண்ணே நாம அப்படி தான் பண்ணிகிட்ருக்கிறோம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு உதாரணத்துக்கு இந்த ஏரியா போகிற நம்ம ஒரு ஒரு எரு உரம் போடணும் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு தேவையான எரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு இதுக்கு தான் கொடுக்க போகிறோம். மூணுக்கும் தனித்தனியாக கொடுக்க போகிறதில்லைங்க. இது கொடுக்குற எருவை இதுக்குண்டான உரத்தை கொஞ்சம் எடுத்துக்க போகுது, அவ்வளோதாங்க. மற்றபடி நம்ம இதுக்கு எதுக்கும் தனியாக நம்ம செய்ய போகிறதில்ல. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக செலவு ஒன்று, வருமானம் மூன்று, இதில் எக்காரணம் கொண்டு மாற்றம் கருத்து இல்லை. அப்படிங்கிறப்ப நம்ம எப்படிலாம் செலவை குறைச்சி வருமானத்தை ஈட்ட முடியுமோ அப்படி பண்ணால் தான் நம்ம விவசாயத்தை வெற்றிகரமாக கொண்டுக்கிட்டு போக முடியும். நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய பாருங்கள், நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய அடுத்து என்ன காமிக்கிறேன். நம்ம பண்ணையில் நாட்டுக்கோழிகள் இருக்குது. நான் அதாவது நம்ம வருமானத்தில் நம்ம பண்ணையில் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது கொஞ்சம் கொஞ்சம் சொல்ப வருமானம் கிடைச்சாலுமே நமக்கு ஒரு லாபம் தான். அப்படிங்கிறப்ப நம்ம பண்ணையில் எப்படியெல்லாம் லாபத்தை அதிகரிச்சுட்டு இருக்கோம் பாருங்கள். இது நாட்டுக்கோழி இருக்குது, நாட்டுக்கோழி கொடுத்தோன்னே அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்டுக்குள்ள வந்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு மாடு இருக்குது. ஜல்லிக்கட்டு மாட்டால் நமக்கு வருமானம் இல்லை, ஒரு நேம் இருக்குது. அதாவது நம்மளோட பழனி காலை வருது அப்படின்னு சொன்னால் ஒரு தனிச்சிறப்பு, தனி ஒரு மகிமை ஜல்லிக்கட்டு காலை வச்சுருக்குறோம் நம்ம. இந்த ஜல்லிக்கட்டு காலைக்கு சில பிரச்சனைகள், ஜல்லிக்கட்டு மாடு இல்லைங்க, பொதுவாக கால்நடைகளுக்கு இப்போ கொஞ்ச காலமாகவே பெரும் பிரச்சனை தாக்கிட்டுருக்குது. அது என்ன பிரச்சனை தாக்குது, அது எப்படி நீக்கலாம்னு சொல்லி அடுத்த வீடியோ பிள்ளை நேரம் தெளிவாக காமிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகள், ஆடுகள் வந்து பொடியாட்டி என்று சேர்ந்த ஆடுகள் எல்லாம் அப்போ நிறைய ஆடுகள் வச்சுருந்தோம், அதெல்லாம் குறைச்சிட்டு இப்போ குறைவான ஆடுகள் தான் வச்சுருக்கோம். அதனால் குறைவான ஆடுகள்னால் தீவன பிரச்சனை நிறையா பிரச்சனை சந்திச்சோம், அதில் இப்போ குறைவான ஆடுகள் தான் வச்சுருக்கிறோம். தாய் ஆடுகள் பத்தும் ஒரு குட்டி ஒரு பதினஞ்சு கிட்ட ஒரு இருபது ருபாய் தான் வச்சுருக்கிறோம். அப்படிங்கிறப்ப இதில் அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வருமானம் ஈட்டும்போது நமக்கு நிறைவான வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குதுங்க. நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா இந்த கோமாரி நோய் எதனால் ஏற்படுது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச காலமாக கோமாரி நோய் வந்து கால்நடைகளை பெரிய பாதிப்புக்குள்ளாகி ஏகப்பட்ட இழப்பீடு சந்திக்க வாய்ப்பு உள்ளது. நிறைய சந்திச்சிட்டாங்க நிறைய விவசாயிகள். நாங்கள் கிராமத்தில் நிறைய பேர்த்த பார்த்துக்கிறோம். அது பற்றி ஒரு தெளிவான ஒரு அதை தடுக்கிறது என்ன வழிமுறைகள்லாம் அப்படின்ட்டு தெளிவான ஒரு வீடியோ பதில் எடுத்து வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றி தொடர்பு முடிச்சு நன்றி, வணக்கம்.